போதைக்காக தொழிலதிபரை தாக்கிய போதை ஆசாமிகள், மது வாங்க காசு தராததால் ஏற்பட்ட தகராறு. வீட்டை உருட்டு கட்டையால் அடித்து நொறுக்கி கலேபரம். போதை தலைக்கேறிய போதை ஆசாமிகளின் அட்டுழியத்தின் காரணம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அடுத்த சரல் விலை பகுதியை சேர்ந்தவர் சேகர். தொழிலதிபரான இவர் நேற்று மாலை தனது வீட்டிலிருந்து இரு சக்கர வாகனத்தில் தம்பியுடன் பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே சென்றுள்ளார். அப்போது வீட்டருகே உள்ள சாலையில் போதையில் நின்று கொண்டிருந்த 4 பேர் கொண்ட ரவுடி கும்பல் சேகரை வழிமறித்து குடிப்பதற்கு பணம் கேட்டுள்ளனர். சேகர் தர மறுக்கவே அந்த கும்பல் அவரிடம் தகராறில் ஈடுபட்டதோடு அங்கிருந்து செல்ல முயன்ற அவரை விரட்டி உருட்டு கட்டையால் தாக்கியுள்ளது. நடப்பதை யூகித்துக் கொண்ட சேகர் அந்த இடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்துள்ளார். ஆனாலும் அந்த கும்பல் விரட்டி சென்று அவரை தாக்கியுள்ளனர். தொடர்ந்து கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற அந்த ரவுடி கும்பலை சேர்ந்த 3 பேர் போதையில் கையில் உருட்டு கட்டையுடன் சேகர் வீட்டிற்கு சென்று அத்துமீறி நுழைந்து அவர் வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மகேந்திரா தார் வகை காரை தாறுமாறாக அடித்து நொறுக்கியதோடு வீட்டு சுற்று சுவர்களில் வைக்கப்பட்டிருந்த அலங்கார விளக்குகளையும் அடித்து நொறுக்கி அங்கிருந்து சென்றுள்ளனர். இதனையடுத்து போதை ரவுடி கும்பலால் காயமடைந்த சேகர் சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் போதை கும்பல் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் குளச்சல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தியதில் தாக்குதலில் ஈடுபட்ட அந்த ரவுடி கும்பல் பெத்தேல்புரம் பகுதியை சேர்ந்த இன்பராஜ், அஜித்ராம், ஸ்டாலின், பிரதீப் என்பது தெரிய வந்து இதனையடுத்து அந்த ரவுடி கும்பலை சேர்ந்த 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த குளச்சல் போலீசார் தலைமறைவாக இருக்கும் அவர்களை வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ரவுடி கும்பல் உருட்டு கட்டையுடன் தொழிலதிபர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மகேந்திரா தார் காரையும் அலங்கார விளக்குகளையும் தாறுமாறாக அடித்து நொறுக்கும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போதைக்காக தொழிலதிபர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.